வணக்கம் அன்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ கையில் வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டீல் சிங்கோட வேஸ்ட்டு கப்ளையரு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த கப்ளையர் வந்து கட்டாய் வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அதுக்கு பதில் புது கப்ளையர் மாற்ற போகிறோம். இது எப்படி கட்டாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல் சிங்க்கு கப்ளையர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க, எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த நெட்டு தான் வந்து மக்கி போயிடும். நமக்கு இந்த பாத்திரம் கழுவுற அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதெல்லாம் போயிட்டு சபினா அழுக்கு எல்லாம் படிஞ்சு என்ன ஆகுனா, அது பிராஸில் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா இது போல் அந்த கப்ளையர், அந்த கப்ளையருக்கு மேல் பகுதி மேலேயே இருக்கும், கீழ்ப்பகுதி மட்டும் கீழே விழுந்துடும் ஓசோட கட் ஆகிட்டு. இப்போ அதுதான் நான் இப்போ மாற்றிட்டுருக்கேன். இது மாற்றுறது ரொம்ப சுலபம்தான், இது நீங்களே கூட மாட்டலாம். ஆனால் இதில் மாட்டும்போது ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக கவனிக்கணும். அது என்னென்னா, இந்த ஸ்டீல் சிங்க் அந்த கப்ளையரோட மேல் பகுதி ஸ்டீல் பகுதியில் வெறும் வாஷர் மட்டும் வச்சு டைட் பண்ணுவாங்க. வெறும் வாஷர் மட்டும் வச்சு டைட் பண்ணால் லீக்கேஜ் வரும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பேஸ்ட், இது மாதிரி அந்த பேஸ்ட் வச்சு நீங்கள் ஒயிட் சிமெண்ட் கலக்கலாம், அல்லது சிலிக்கான் இதை போட்டாவது டைட் பண்ணோம்னா அது லீக்கேஜை தவிர்த்திடலாம். அடுத்தது கீழே ஓசை மாட்டிக்க வேண்டியது தான், அவ்வளோதான், முடிஞ்சது, சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.